Hi, myself Abhula. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து கிராஜுவேட் தான், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன். சயின்ஸ் பேஸ் தான், பட் எனக்கு அது சயின்ஸ் பேஸ் படிச்சுட்டு டாக்டர் ஆகணும்னு தான் ஃபஸ்ட்டு தாட் இருந்துச்சு. பட் டாக்டர் ஆக முடியல. ஸோ நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ரிசர்ச் சைடில் போகலான்னு சொல்லி தான் படித்தோம். ஸோ படித்ததுக்கு அப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஃபர்தராக என்னோட எம்எஸ்சி கண்டினியூ பண்ணலான்ற ஆப்ஷன் இருந்துச்சு. பட் சம்ஹவ் மேரேஜுக்கு அப்புறம் என்னோட இண்டிபெண்ட்டாக நிற்கணும்னு சொல்லிட்டு ஜாப் ட்ரை பண்ணேன். அண்ட் ஐடிலையும் ஜாப் கிடச்சிது. அப்புறம் ஸ்கூலில் சும்மா ட்ரை பண்ணேன் விதவுட் எனி டீச்சர் நாலேஜ். பட் டீச்சிங் வந்து எனக்கு சம்ஹவ் என்னோட இன்னோ வாய்ஸ் வந்து டீச்சர் சைட் போகலான்னு தோணுச்சு. ஐடி ஃபீல்டு ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு டீச்சிங் ஃபீல்டில் ஒரு 4 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ஃபர்தராக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹஸ்பண்டோட ஜாப்னால ரீலொகேட் ஆனோம். ரீலொகேட் ஆகிட்டு ஸோ இந்த ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு அண்ட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் அகெயின் நம்மளோட கரியர் ஸ்டார்ட் பண்ண நினைக்கும் போது கன்சீவ் ஆனேன். ஸோ கரியர் பிரேக் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ திருப்பியும் பண்ணும்போது நான் அப்பயும் மாண்டெஸரியில் தான் ஒர்க் பண்ணேன். சம்ஹவ் எனக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்தது. நார்மலாக ட்ரெடிஷ்னல் வேலை படிக்காமல் பசங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படி தான் படிக்கணும்னு சொல்லாமல் உங்களோட விருப்பப்பட்டு நம்மளாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறது அந்த மெத்தட் எனக்கு பிடிச்சது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபர்தராக நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணப்போ நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்துச்சு. பட் சம்ஹவ் எனக்கு இந்த டீம் எஜுகேஷன் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிவ்யூஸ் வந்து நிறைய பார்த்தேன், எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. நெகட்டிவாக நான் அதிகமாக பார்க்கல. அப்புறம் மேமோட வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி எல்லாமே பார்த்தோம். ஸோ ரொம்ப மோட்டிவேஷனாக ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது இந்த ஒரு ஃபீல்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைனில் கோர்ஸ் இருந்துச்சு. பட் ஒரு டவுட் இருந்தது, ஆன்லைனில் எப்படா படிப்பேன். நான் பார்த்த வரைக்குமே ஆன்லைன் வரும்போது அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, PDF ஷேர் பண்ணுவாங்க, ஸ்லைட் ஷேர் பண்ணுவாங்க, இதுதான் உங்கள் நோட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த தாட் இருந்துச்சு. பட் சம்ஹவ் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தராக பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆன்லைன் பண்ணி பார்க்கும்போது ஆஃப்லைனில் கற்றுக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. லைவ்ல உட்காந்து எங்களுக்கு எப்படி மேம் அண்ட் சார் சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு டீட்டெயில்டாக நிறைய ப்ராக்டிக்கல் வேலை சொல்லி கொடுத்தாங்க. மோரோவர் எங்களோட ஐடியாஸை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. க்ரியேட்டிவிட்டியை வந்து நிறைய வந்துட்டு உள்ளேருந்து கொண்டு வரச்சாங்க. டேலண்ட் இருந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து அந்த டிராயிங் வராது, நான் ட்ரா பண்ணுவேன் பட் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இப்படி தான் வரும்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இதுதான் வரையணும்னா அது மட்டும்தான் வரைவேன். பட் தாண்டி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இதிலலாம் நம்ம இது மாதிரிலாம் செய்யலான்றது நிறைய இது நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். அது போக ஒரு குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். சிம்பிளாக சொன்னால் ஏன் பாப்பாவை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறதையுமே நான் வந்து டீம் எஜுகேஷனை வந்துட்டு அந்த ஒரு பேஷன்ஸோட அந்த இதில் நிறைய நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவ் ஆன். ஸோ அதுக்கப்புறம் லைக் டீம் எஜுகேஷன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசிக்காக சொல்ல போனால் நாட் ஓன்லி அபவுட் த மாண்டெஸரி டீச்சிங், அது தாண்டி ஒரு பர்சனல் ஆஸ் அ மதராக என் குழந்தை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணணும், என் குழந்தை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், இதனால என் குழந்தை வந்து டேண்ட்ரம்ஸ் காட்டுதுன்றதையுமே நான் நிறைய இது நான் இங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இதனால தான் ஒரு குழந்தை இப்படி ரியாக்ட் பண்ணுறதையும் நான் என்னோட குழந்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் நாங்கள் இது பண்ணோம். அதுக்கப்புறம் சர்வே ரிப்போர்ட்டுன்னு சொல்லி சைக்காலஜி வயலில் நிறைய எங்களுக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எல்லா குழந்தைங்களோடையும் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே நாங்கள் வந்து இதை தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்க்கும்போது நெக்ஸ்ட் நாங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு மேரேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் போல்டாக தான் இருந்தேன். பட் மேரேஜுக்கு அப்புறம் வந்து எமோஷனல் பேலன்ஸ் நிறைய நான் ஃபேஸ் பண்ணேன். பாப்பா ஹஸ்பண்ட் ஃபேமிலி நிறைய வரும், நிறைய ஃபேஸ் பண்ணோம். அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். அப்போ வந்து மேமோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக தான் நாங்கள் வந்து அது வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். ஸோ எங்கள் மேம் வந்து நாட் ஓன்லி ஐ பீங் அஸ் அ மென்டர், ஷீஸ் ஆல்சோ லைக் அ சைக்காட்டிஸ்ட், லைக் நிறைய ஒரு இதுவாக தான் எங்களுக்குலாம் மேம் இருந்திருக்காங்க. எங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு எல்லாத்துக்குமே மேம் வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு அதுலேருந்து புல் அவுட் பண்ணி தான் மேலே எங்களை கொண்டு வராங்க. எங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலோ என்கொயரிஸ்னாலோ அகாடமிக் அசிஸ்டன்ஸ்லேருந்து எங்கள் குவார்டினேட்டர் மேம்லேருந்து எப்போ நாங்கள் ரீச் பண்ணாலும் உடனே ரெஸ்பான்ஸ் வரும். கொஞ்சம் டிலே ஆனாலும் உடனே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் ஃபர்தராக பண்ணுறாங்க. அவாய்ட் பண்ணிவிட்டோம் கண்டு கம்மலை எங்களுக்கு விட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு நீடுன்னு சொல்லி நாங்கள் வந்தால் கூட எல்லா டைம்லையுமே எங்களை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ எனக்கு இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக அது ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்குன்றது நான் எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. மேனேஜ்மெண்ட் ஹையர் அத்தாரிட்டி, நாங்கள் வந்து அவங்களுக்கு கீழன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ டீம் எஜுகேஷனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் ஃபார் ஃபைண்டிங் த ரைட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் மை நியூ லேர்னிங் அண்ட் ஃபார் நியூ ஜேர்னி டு அண்ட் நியூ கரியர். So thank you team education, thank you to my principal ma'am, sir and all the other academic assistants.